மக்கள் வணக்கம். அனைவருக்கும் எங்களுடைய ரமலான் நல்வாழ்த்துக்கள். நம்மளோட ரமலான் விருந்து நிகழ்ச்சியில் இத்தனை நாட்களும் ரமலான் நோன்பை பற்றியும் ரமலான் நிகழ்ச்சிகளை பற்றியும் அந்த விழாக்களை பற்றியும் நம்ம சுவாரஸ்யமாக பல விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கு உலகம் முழுவதும் வந்து ரமலானை வந்து ரொம்ப சிறப்பாக எல்லா மக்களும் இஸ்லாமிய மக்கள் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ரமலானில் பொறுத்த வரையும் அவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில் 5 முக்கியமான கடமைகள் இருக்குது. அதில் இந்த ரமலான் நோன்பு அப்படின்றது அவங்களுக்கு முக்கியமான 3வது கடமையாக இருக்குது. 30 நாட்கள் கடமையான ஒரு விரதம் இருந்துட்டு அந்த ரமலானை ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்தை எல்லாருமே இந்த நேரத்தில் ரமலான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய வகையான உணவுகளை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம். முக்கியமாக ரம்ஜான் அப்படின்னாலே நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது பிரியாணி தான். இந்த ரம்ஜானுக்கும் இந்த பிரியாணிக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்ற ஒரு வரலாற்று பின்னணி எதுவும் யாருக்குமே தெரியாது. ஆனால் இந்த வரலாற்றை தேடி தான் இன்றைக்கு எங்களோட பயணம் இருக்க போது. ஸோ இதை சார்ந்த விஷயங்கள் யார் சொல்ல போகிறோம் அப்படின்றத ரொம்ப ஆச்சரியக்குறியோட எங்களோட பயணத்தை ஆரம்பிக்கிறோம். தொடர்ந்து வந்துட்டே இருங்க, நிச்சயமாக நிகழ்ச்சி முடியும் போது இதற்கான விடை உங்களுக்கு கிடைக்கும். போலாமா, வாங்க. நம்ம சென்னை வடபழனி ஸ்டார் பிரியாணி அவங்களோட சமையல் கூடத்தில் இருக்கும். நம்ம பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை போகும்போது ஆம்பூர் நிச்சயம் நம்ம தாண்டி தான் போக முடியும். அங்கே நம்மளுக்கு மிகப்பெரிய கண்ணில் படக்கூடியது ஆம்பூர் பிரியாணிங்க. அதோட சுவையை நம்ம நிச்சயமாக சுவைக்காமல் அந்த சாலை வந்து கடந்திருக்க முடியாது. இப்போ அந்த பாரம்பரியமான ஒரு சமையல் கூடத்தில் ஒரு பிரியாணி தரக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கும். பொதுவாக இந்த ஒரு பாரம்பரியம் சுவை அப்படின்றது நம்ம மனசில் இருக்குது அப்படின்னா அதுக்கு அடிப்படையான காரணம் அப்படின்னு பல விஷயங்கள் இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய அதோட உரிமையாளர் வந்து அனீஸ் அகமது வந்து சமையல் கூடத்தில் இருக்காரு. அதுவும் தினந்தோறும் அதிகாலையில் வந்து அந்த சமையல்கள் ஆரம்பிக்கும் போது சேர்க்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாமே வந்து தரமானதாக இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு நாளும் வந்து தவறாமல் வந்து சோதனை செஞ்சுட்ருக்காரு. இதுவும் ஒரு முக்கிய காரணமாக தான் இருக்குது. ஸோ இவரை பற்றி நம்ம இந்த ரமலான் மாதத்தை பற்றியும் சரி இருக்கக்கூடிய இந்த பிரியாணியை பற்றி இந்த பாரம்பரியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். உள்ள மும்புறம் மேலே நடந்துட்டுருக்கு. ஆனால் இருந்தாலும் நம்ம போய் நிறைய விஷயங்கள் பேசலாமா, வாங்க. நல்லா இருக்கு, நல்லா ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு பாரம்பரியமான ஒரு இடத்துல உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு முதல் ரமலான் நல்வாழ்த்துக்கள் சொல்லுங்க. இப்போ நாங்கள் வந்து ஆற்காடி பிரியாணி ஆம்பூர் பிரியாணி அப்படின்னு நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம். அது உங்களோட பாரம்பரியத்தை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம், சொல்லுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரியம் இது 4வது தலைமுறையாக நடந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறது. இது இந்த அளவுக்கு நம்ம பேர் வர காரணமே என்னன்னா நாங்கள் போடுறது முதல்ல தரதும் எல்லாமே தரத்தான பொருள்கள் தான். மீட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ், அன்னைக்கு அன்னைக்கு வாங்கணும், அன்னைக்கு அன்னைக்கு உடனே போடுவோம். இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் வாங்குவோம். ஸ்டாக் வாங்கி டீப் ஃப்ரெஷில் வச்சுக்கின்னு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்னால நம்மளுக்கு எவ்வளோ தேவை இதுதான் இவ்வளோதான்ன்ற மாதிரி எடுத்துன்னு வந்துட்டு அதில் போடுறோம். இதில் வந்து சரியான ருசி இறங்குது. ருசி இறங்கின உடனே இந்த ருசி வந்து நேச்சுரலாக இந்த ஃப்ளவருடைய ஸ்மெல்லு பிரியாணியுடைய ஸ்மெல்லு இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷான பொருளில் தான் வரும். அப்போ நம்ம வாங்கி பதப்படுத்துறதெல்லாம் கிடையாது, பதப்படுத்துகிற வேலையே இல்லை. எவ்வளோ தேவைப்படுதோ அதை மட்டும் நீங்கள் அரிசி மட்டும்தான் பதப்படுத்துகிற வேலை. அரிசி எவ்வளோ பழசானாலும் அவ்வளோ ஸ்மெல் இருக்கும், நல்லா இருக்கணுவாங்க, அதை மட்டும்தான் பண்ணுவோம். மீதி எல்லாமே வாங்கணுமா அன்னைக்கு அன்னைக்கு அப்படியே கொடுத்துருவாங்க, உடனே போட்டு உடனே ரெடி பண்ணி போயிடும் கொடுத்துருங்க. நம்ம ஒரு தெருவை கடந்து போகிறோம், ஏதோ ஒரு வீட்டில் வந்து ஏதோ ஒரு பிரியாணி சிறங்கா போனால் அந்த தெருவுக்கு வந்து எவ்வளோ மனம் வரும். ஆனால் ஒரு பகுதிக்கே ஒரு பிரியாணி மனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வடப்பள்ளி ஸ்டால் பண்ணி அவங்களோட சமையல் கூடத்தில் இருக்கும் இருக்கக்கூடிய அந்த மனம் வந்து நறுமணம். இந்த பிரியாணி வந்து இப்படியே சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் தூக்கி அப்படியே நான் காற்றில் மிதக்க மிதக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டு இருக்கு. ஆனால் இங்கே வந்து இப்போ வந்து மும்முரமாக வந்து அவங்களோட சமையல் வேலைகளை கவனிச்சிருக்காங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த இந்த பிரியாணி ஸ்டால் பிரியாணி அப்படின்றது ஆற்காடு நவாப் அவங்களோட காலத்தில் இருந்தே அந்த பாரம்பரியமான சுவைகளை நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்ன? ஏன்னா ஒரு சுவை அப்படின்றது ஒரு நாள் மாறுபட்டு இருக்கும், ஆனால் தொடர்ந்து 4 தலைமுறைகளாக ஒரே சுவை இருக்குது அப்படின்றது ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல, அதை சொல்லுங்க. இது நாங்கள் 4 தரமுறை நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம்னா இது காரணம் முக்கியம் வந்து மசாலாங்க தான். நம்ம போடுற இஞ்சி பூண்டு மிளகாய் இதெல்லாமே வந்து பேஸ்டாக பண்ணி போடுறோம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி அப்படின்னாலே எல்லாம் அப்படி அப்படியே அரிசி போடுவாங்க, நாங்கள் வந்து அந்த மாதிரி செய்ய மாட்டோம். சுத்தமாக இஞ்சி தோலை எடுப்போம், பூண்டு தோலை சுத்தமாக எடுப்போம், அதை போட்டு சுத்தமாக அரைச்சி. இப்போ எங்கள் பாட்டி எங்கள் பாட்டியோடைய பாட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா
அப்போல்லாம் கிளைண்டர் மிக்சி எல்லாம் கிடையாது, எல்லாம் அம்மியில் தான் அரைச்சின்னு இருப்பாங்க. அந்த அம்மியில் அரைச்சி போடுறதுனால அதனுடைய ருசி பக்கம் வந்துடும். இப்போ சில்லி பேஸ்ட்டும் அதே டைப்பில் தான் பண்ணி எடுத்து வந்து போடுறோம். அதில் வந்து அந்த பக்கம் வந்து அப்படியே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். யார் வேணாலும் நம்ம வந்து நம்ம கிட்டே நம்ம அந்த அளவு கொடுத்துருவோம், இது இது இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஆள்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்க அதை எடுத்து செஞ்சால் அந்த பக்கம் வந்துடும். இப்போது நம்ம கிட்ட செய்கிறவங்க இங்கே பிரியாணி செஞ்சுட்டு இதே அவங்க போயிட்டு வேற இடத்துல அவங்க வீட்லயே சமைக்கணும்னாலும் அந்த ருசி வராது, வராது, அந்த ருசி அந்த அளவுக்கு வராது. என்ன காரணம் அது? இது இறைவனுடைய அருள் தான். நாங்க செய்யற அந்த கைப்பக்குவம் தான் அது. அது எடுத்து அவங்க கிட்ட நம்ம கொடுக்குற அந்த மசாலா அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. அது அதே போயிட்டு இருக்கும். அதான் நீங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், அது முக்கியம். வந்து நம்ம ஸ்டாப் பண்ணி சாப்பிடும் போது நம்ம எந்த ஒரு கழிவுமே எடுத்து வைக்க முடியாது, எல்லாத்தையுமே சாப்பிடக்கூடிய அளவுக்கு தான் நீங்க கொடுத்துருப்பீங்க. ஆமா, இப்ப நான் வீட்டுல நம்ம பிரியாணி செய்வோம் பண்ணா தக்காளி தனியா எடுத்து வைக்கணும், அப்புறம் வந்து இருக்கக்கூடிய கொத்தமல்லி சின்ன சின்ன பட்டை கிராம்பு எல்லாம் தனியாக எடுத்து வைக்க வேண்டிய அதுக்கே வந்து பாதி நேரம் போயிடும். ஆனா ஸ்டார் பிரியாணியில நீங்க பிரியாணியை சுட சுட பரிமாறினீங்க, ஒரு கோழி இறைச்சியோட ஒரு முட்டையோட வச்சீங்க அப்படின்னா இலையில வந்து ஒரு பருக்கு கூட இருக்காது, அது அப்படியே நம்ம சுவைச்சு சாப்பிட முடியும். கடைசி வரையும் அந்த சுவை நம்ம சாப்பிட்டு வரணும், வீட்டுக்கு போற வரையும் அந்த சுவை நாவல இருந்துட்டே இருக்கும். கண்டிப்பா இருக்கும். அது அதனால நிறைய அனுபவிச்சிருக்கேன். அந்த தயாரிப்பு முறை பார்க்கும்போது ரொம்பவே எனக்கு ஆச்சரியப்படும் பல விஷயங்கள் இருக்கு. நீங்க அதிகாலையில வந்து வந்து ஆரம்பிச்சு வைக்கிறீங்க, இது எப்ப இருந்து இந்த பழக்க வழக்கங்கள்? இது வந்து எங்க தாத்தா தாத்தால இருந்து நாங்க அப்படியே தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம். சமையல் கட்டுக்கு வந்து அப்படியே நம்ம என்ன பண்ண இங்க என்ன பண்றாங்க, அவங்க கண்காணிப்பாங்க கரெக்டா பண்றாங்களான்னு ஒரு பார்வை இருந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டுட்டு ஒரு போட்டு ரெடி ஆகிற வரைக்கும் இங்க நின்றுட்டு இருப்போம். ரெடி ஆன பிறகு நாங்க வெளியே வந்தோம். இது வந்து ரம்ஜான் அப்படின்னா எனக்கு சொல்றதுக்கான வயசு பத்துல இருந்தாலும் நீ நம்ம பாரம்பரிய தெரிஞ்சுக்கிறத நான் உங்களுக்கு எடுத்து சொல்லி வைக்கிறேன். ரம்ஜான் அப்படின்னும் போது முஸ்லீம்களுக்கு முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவல் வந்து ரம்ஜான் தான். இது ரம்ஜான் அப்படிங்கும் போது நோன்பு வந்து 30 நோன்பு கடமையாக்கப்பட்டது. இந்த 30 நோன்பு கடமையாக்கப்பட்டது வந்து வந்து எங்க இதுல ஸ்லாத்த முறைப்படி பிறைய பார்த்து நோன்பு வைக்கணும், பிறைய பார்த்து நோன்பு விடணும், இதுதான் கட்டளை. அந்த மாதிரி இருக்கும்போது பிறைய பார்த்து நோன்பு வைக்கிறோம். இது நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாள் என்ன நாளைக்கு ரம்ஜான் நாங்க இன்னைக்கு என்ன நீங்க நோன்பு வைக்கிறீங்க, இன்னைக்கு ரம்ஜான் இல்லை அப்படின்ட்டு நீங்க கேட்குறீங்க இல்லையா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி தள்ளி போகுதுனாக்கா பிறைய பார்த்தோம் நோன்பு வச்சோம், இப்ப நாளைக்கு தான் மறுபடியும் இன்னும் பிறைய பார்ப்போம். 30 நோன்பு உருது மாசத்துல பாத்தீங்கன்னா உருது 29 நாள் ஒரு மாசம் வரும், ஒரு நாள் வந்து 30 வரும். இதுல போன ஷாபான் வந்து பாத்தீங்கன்னா 29 முடிஞ்சு போச்சு. அப்ப ரம்ஜான் வந்து 30 கடமையாக்கப்பட்டது, 30 கண்டிப்பா வரும், இதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. ரம்ஜான் அப்படின்னும் போது இந்த ரம்ஜான் மாசத்துல 30 நோன்புக்கு தான் ரம்ஜான். ரம்ஜான் முடிஞ்ச முதல் பண்டிகை வந்து ஷவ்வால் பிறை பார்த்த உடனே ஷவ்வால் பண்டிகை, அதுதான் ரம்ஜான் பண்டிகை அப்படின்னு. ரம்ஜான் பண்டிகத்துல ஒரு ரொம்ப ஏழைப்பட்டவனுக்கும் சித்ராது ஒரு கடமையாக்கப்பட்டது. காத்தால 8:50 9 மணிக்கு தொழுகை எண்ணும் போது 8:50 குழந்தை பிறந்துச்சு. ஒருத்தர் தகவல் சொல்றாரு, அப்பா நான் வந்து எனக்கு பையன் பிறந்திருக்கான் பொண்ணு பிறந்திருக்கான்னாலும் அந்த குழந்தைக்கு மேல ஃபித்ரா வந்து ஜகாத்துல் ஃபித்ரா வந்து கடமையாக்கப்பட்டது. அவனுக்கு கூட அந்த வந்து ஒரு தலைக்கு 100 ரூபான்றது நம்ம கொடுத்தாகணும். இது யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா இருக்கிறவனுக்கு கொடுக்க கூடுதல்ல, ரொம்ப ஏழியா அவனால அன்னைக்கு ஒரு நாள் கூட அவன் சாப்பிட முடியாம உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னா அவனுக்கு போய் சேரணும் இந்த காசு.
அந்த நாளாவது அவன் வந்து பிரியாணி இல்லைன்னா கூட சாதா சாப்பிடாது வாங்கி சாப்பிடணும். ஆனால் கடவுள் புண்ணியத்தில் இன்னைக்கு வந்து எல்லாமே பிரியாணி சாப்பிட்றாங்க. இப்போ அந்த காசை கொடுத்து ஒரு ஹோட்டலையாவது அவன் பிரியாணி வாங்கி சாப்பிட்ணுன்றதுக்காக தான் அந்த ஃபித்ராவே வந்து கொடுக்குறாங்க. அது ரம்ஜான் என்னும்போது பிரியாணி இல்லைன்னா ரம்ஜானே இல்லை. ரம்ஜான் என்னும்போதே வந்து பிரியாணி தான் சுவையாக சாப்பிடணும். தொழுகையை முடித்த உடனே தொழுகை கடமை முடியுது, அடுத்தது சுவையாக சாப்பிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொள்வது தான் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வது தான் ஈதுல் ஈத் முபாரக் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மகிழ்ச்சியை கொண்டாடுறதுக்கு தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் தழுவி ஈத் முபாரக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அன்னைக்கு ஃபுல்லாகவே சந்தோஷத்தை கொண்டாடுறோம். பிரியாணி அப்படின்றது இதுவரையும் வந்து ஒரு சாதாரண ஒரு பண்டிகைக்காக ஏதோ ஒரு வீட்டில் வந்து செய்கிறாங்க, வசதிக்கு ஏற்ற மாதிரி பிரியாணி போடுறாங்க அப்படின்னு தான் நான் இதுவரையும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த பிரியாணியில் இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு கதை இருக்குது, அதுவும் ஒரு வரலாற்று சம்மந்தப்பட்ட ஒரு கதை இருக்குது அப்படின்றது இப்போ தான் வந்து பாய்ஸ் எனக்கு தெரிஞ்சது. இனிமேல் நம்ம பிரியாணி சாப்பிடும்போது ஒரு ஏழை மக்களும் அந்த ஒரு நாளாவது வயிறாறு அறுசுவை உணவுகளும் சாப்பிடணும் அப்படின்றதுக்காக தான் ஒவ்வொரு இஸ்லாமியர்கள் வீட்லையும் வந்து பிரியாணி தயாரிக்கிறாங்க அப்படின்றது இந்த நிகழ்ச்சி மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், காரணம் புரிஞ்சிருக்கும். நீங்கள் யார் கேட்டாலும் இந்த விஷயத்தை தைரியமாக உங்களால் சொல்ல முடியும். வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, புதினா, எலுமிச்சைப்பழம், கையப்பட்ட சாறு, இதுதான் வந்து பிரியாணிக்கு தேவைப்படும். எங்கள் பிரியாணியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கலரும் போட மாட்டோம், பச்சை மிளகாவும் போட மாட்டோம். சில பேருக்கு பச்சை மிளகாய் ஒத்தோம், சில பேருக்கு ஒத்தாது, நாங்கள் அந்த பச்சை மிளகாய் போட மாட்டோம். பெருமைக்கு சொல்லலை, நீங்களே டெய்லி பிரியாணி சாப்பிடுங்க, 30 நாள் என்னாலும் ஒரு மாதம்னாலும் நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். வா, நிறைய விருந்தில் போனோம், நேற்று பிரியாணி சாப்பிட்டோம், இன்னைக்கு பிரியாணி வேண்டாம், வயிறு ரொம்ப எனக்கு பிரியாணி வேண்டாம், தயிர் சாதம் ரசம் சாதம் தான் கொடுத்துருங்க. அந்த மாதிரி சொல்கிற அளவுக்கு நம்ம பிரியாணி இல்லை. இறைவனுடைய அருள் என்னன்னா கடவுள் புண்ணியத்தில் நாங்கள் செய்கிற பிரியாணியில் இந்த பச்சை மிளகாய் இதெல்லாம் நாங்கள் போடுறல, அதனால வயிறு கெடுதல் இருக்கிறதில்லை. நாங்கள் போடுற இந்த ஜீர சம்பார் அரிசி இருக்கு, அது உடனே ஜீரணத்துக்கு எடுத்துரும், அப்படியே போய் நெஞ்சியில் உட்காராது, உடனே ஜெயிச்சு ஆகிடும், நல்லா இருக்க சாப்பிடுது. கிடைக்கே கிடையாது. இது வந்து நாங்கள் ஆம்பூர்லேருந்தே தெரிவிக்கிறோம். ஆம்பூர்லேருந்து நம்மளுக்கு ஹோல்சேலாக சப்ளை பண்ணுறாட்டுங்க, லோடாக எடுத்துகிட்டு வந்து இங்கே இருக்கிறாங்க. இது வந்து மற்ற அவுட்லெட்டுக்கெல்லாம் எப்படி நம்ம பிரித்து வைக்கிறாங்க, இங்கே அழைச்சி இதில் தான் சமைக்கிறோம். இதில் சமைச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு நல்லா ஊறும், நெருப்பு நல்லா ஊறும். அந்த நெருப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தம் கட்டும் போது அந்த ரவுண்டாக இது பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு இங்கே கட்டியிருக்காங்க பாருங்க, இதுதான் தம் கட்டு. இதோடைய இது பார்த்தீங்கன்னா அந்த தம் கட்டு இருக்கும்போது இந்த நெருப்பு வந்து அணியே அணியாது. ஒரு 20 நிமிஷம் நாங்கள் டைம் சொல்கிறோம், இதுக்கு 20 நிமிஷம் நாங்கள் டைம் சொல்கிறோம். 20 நிமிஷன்றது ரெடி ஆன உடனே, இது வந்து நம்மளுக்கு தம் சரியாக ஆன உடனே அப்படியே சைட்லேருந்து காற்று வரும், அப்படியே காற்று வரும், அதில் ஸ்மெல் வெளியே வரும். இப்போ நாங்கள் முதல்ல பாயில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அரிசி அரைவேக்காடு, கறி முக்காவேக்காடு, எல்லாமே அந்த முக்கா அரை பதத்தில் தான் இருக்கும். போட்டு தம் கட்டி விட்டோம்னா இந்த நெருப்பு கட்டும் போது தான் சரியான தம் வந்து அதுக்கு கொடுக்குறோம் நாங்கள். அந்த அந்த தம் ஆன உடனே அந்த ஸ்மெல் வெளியே வரும். ஒரு 20 நிமிஷம் நாங்கள் திருண்டெடுத்துருக்குறது, 20 நிமிஷத்தில் அந்த ஸ்மெல் வெளியே வர ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம வந்து பிரியாணி தம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எடுத்து
அப்படியே எடுத்து பார்த்தோம்னா எல்லாமே மலர்ந்து இருக்கும். கறி பார்த்தீங்கன்னா அப்படியே சாஃப்டா இருக்கும், அந்த பிரியாணியுடைய ஸ்மெல் இருக்கும், ரைஸ் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பார்வையா இருக்கும், அந்த மாதிரி டைப்ல நம்ம வந்துடும். சாப்பிடும் போது கூட அதை சுட சுட நம்ம சாப்பிட்டோம்னா ஜீரணம் நல்லா இருக்கும். 20 நிமிஷம் வந்து இந்த தம் வந்து போட்டுருப்பாங்க, 20 நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து தொடர்ந்து பார்க்க வேண்டியது கிடையாது. அந்த பிரியாணியோட மனமே வந்து நம்மளை தயாராகிடுச்சு அப்படின்னு வந்து சொல்றதுக்கு ஆயத்தப்படுத்துற மாதிரி. சரி, 20 நிமிஷம் கழிச்சு நம்ம வரை பொறுத்துதான் ஆகணும். நம்ம என்னால வந்து உங்களை நேரத்தை எங்களுக்காக கொடுத்தீங்க, கண்டிப்பா உங்களுக்கும் எங்களோட ரமணன் வாழ்த்துக்கள். பிரியாணி சுட 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 கம கம கமன நறுமணத்தோட ஆவி பறக்க தயாராயிருச்சு. கண்மணி இருக்கு. சரி, இப்ப இவ்வளவு நேரம் தயாரிடம் பார்த்தாச்சு, இப்ப சுவைச்சு பார்க்க கூடிய நேரம். சுவைக்க போறேன், வாங்க போலாம். நாலு தலைமுறையா ரொம்ப பாரம்பரியமா நம்மளுக்கெல்லாம் பிரியாணி வழங்கிக்கிறது கூடிய ஆம்பூர் பிரியாணி, நம்ம ஸ்டார் பிரியாணி அந்த உணவகத்தில் இருக்கும். பொதுவாக நம்ம வந்து சமையல் கூடத்தில் வந்து சமையல் செய்கிறத பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் சமையல் முடிச்சதுக்கப்புறம் சாப்பிடக்கூடிய ஆர்வம் அப்படின்றது கொஞ்சம் குறைஞ்சிரும். ஆனால் அடுப்பு பற்ற வைக்கும் போது என்ன ஒரு ஆர்வம் எனக்குள்ளே இருந்துச்சோ அதே மாதிரி அந்த சுட சுட வந்து தட்டில் பரிமாற வரையும் இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்ற வரையும் அந்த ஆர்வம் அந்த பசி எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் குறையலைங்க. ஏன்னா அதுதான் வந்து பயன்படுத்தக்கூடிய பொருளோட தரமும் சரி அதோட மனமும் சரி என்னை சாப்பிட தோணுது. ரொம்ப நேரம் ஆட்டி வச்சு அப்படின்னு தயாராக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு இன்னும் சில விஷயங்கள் நான் பேசுகிறேன். நம்ம பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னாலே கடைசி பருக்கு வரையும் சாப்பிடக்கூடிய ஒரு ஆர்வம் நம்மளுக்கு ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ஜீரக சம்பா அரிசி மட்டும் தான் பயன்படுத்துகிறாங்க, பாரம்பரியமாக தான் பயன்படுத்திருக்காங்க. இந்த அரிசி பார்க்கும்போது ஒன்றோட ஒன்று கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. அதுவும் இதை நிறம் பார்க்கும்போதும் இதோட மனத்தை பார்க்கும்போதும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பிரியாணி தான் நான் இப்போ சாப்பிட்டுருக்கேன். அனைத்து இஸ்லாமிய பெருமக்களுக்கும் எங்கள் மனமார்ந்த ஈத் முபாரக் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். ஈது பெருநாள் ரொம்ப முக்கியமான பெருநாள். இந்த ஈது பெருநாள் அடைவதற்கு நாங்கள் வந்து இஸ்லாமிய சட்டப்படி 3வது கடமையாக நோன்பு விதிக்கப்பட்டிருக்கிறது. 30 நோன்பு ஒரு ஒரு மனிதனுக்கு கடமையாக்கப்பட்டது. எந்த விதத்திலும் அது கடமையாகப்பட்டது. இதுக்கு வந்து விடைவுன்றது கிடையாது, எல்லாமே அது அடைத்து தான் ஆகணும். அதனால் நாங்கள் எல்லாமே அந்த நோன்பு நோற்றோம். 30 நோன்பு நாங்கள் நோற்று கொண்டு நாளைக்கு நம்ம விடிஞ்சா ஈதில் பெருநாள் பண்டிகை கொண்டாட போகிறோம். இந்த ஈதில் பெருநாள் பண்டிகை எல்லாருக்கும் கடமையாக்கப்பட்டது, எல்லாருக்கும் கடமையாக்கப்பட்டது. இதை வந்து காத்தால நம்ம பிரேயர் வந்து பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு துவங்கும். அதுக்கு முன்ன ஈதுல் ஃபித்ராவை தொடங்கிட்டு இந்த பண்டிகை நாங்கள் கொண்டாடுறோம். இந்த ஈதுல் ஃபித்ரா வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டு நம்ம ஒரு ஏழை மக்களும் இந்த ஈதுல் ஃபித்ரா பயன்படுத்தி அன்னைக்கு அன்றாட சுவையான உணவு அவங்க சாப்பிட்டு ஆகணும். இது வந்து இஸ்லாமிய மதத்தில் கடமையாக்கப்பட்டது. இது வந்து எல்லாமே பகிர்ந்து அதான் உலக முஸ்லீம் அனைத்து மக்களும் இதை வந்து சிறப்பாக கொண்டாடுறாங்க. இந்த ஈது பெருநாளை அனைவரும் நம்ம சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதற்காக இஸ்லாமிய சகோதரர் அனைவருக்கும் எங்கள் ஸ்டார் பிரியாணி குழுவின் சார்பாக ஈத் முபாரக் நல்வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வதஆலா வபரகாத்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ராஷ்டிரத்திற்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, இறைவனின் நல்லடியார்களே, அன்பிற்கும் பண்பிற்கும் சிறந்த தமிழகத்தினுடைய மக்களே, உங்கள் அனைவருக்கும் பசித்திருந்து விழித்திருந்து தூத்திருந்து நாங்கள் 30 நாட்கள் நோன்பிருந்து இறைவனை நாடி எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், எல்லோரும் சமாதானத்துடன் சாந்தியுடன் வாழ வேண்டும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஈது பெருநாள் வாழ்த்தில் ஈகை திருநாளில் இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் வாரி வழங்கி வள்ளல் தன்மையோடு பிறர் பசியோடு இருக்கக்கூடாது,
பிறர் வருத்தத்தோடு இருக்கக்கூடாது, எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், எல்லோரும் சமாதானமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே வைஷ்ணவர்களுக்கு உணவளித்து இல்லாதவர்களுக்கு உடையளித்து இருப்பவர்கள் வாரி வழிகின்ற நல்ல மாதம் ஈகை திருநாளாகும். இந்த ஈகை திருநாளில் ரமலான் திருநாளில் தமிழகத்தினுடைய ஏன் உலகத்தினுடைய அனைத்து மக்களும் சாந்தியும் சமாதானமுமாக விளங்கி சந்தோஷமாக சகோதர சகோதரிகளாக அண்ணன் தம்பிமார்களாக ஒற்றுமையுடன் இருந்து வாழ்வோமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மக்கள் தொலைக்காட்சியினுடைய நேயர்களே, இஸ்லாம் என்பது ஒரு புனித மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கத்திலே புனித ரமலான் மாதத்திலே ஒரு நாள் இரவு மிக சிறப்பான இரவாகும். அந்த இரவை பற்றி சொல்லுவார்கள், லைலத்துல் கத்ர் இரவு. அதாவது 30 நாட்கள் நோன்பு வைப்பதிலே 27வது இரவு லைலத்துல் கத்ர் இரவு. இந்த இரவை பற்றி சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது, இந்த ஒரு நாள் இரவு வணங்குவது 1000 மாதங்கள் வணங்குவதை விட மிக சிறப்பானது. இந்த நல்ல நாளிலே, இந்த இரவிலே நம்முடைய சென்னை மாநகரத்திலே பெரிய பள்ளிவாசலாக இருக்கக்கூடிய கோடம்பாக்கம் புலியூர் ஜும்மா பள்ளிவாசலிலே சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இரவு முழுவதும் மக்கள் இறைவனை வணங்கினார்கள், தொழுதார்கள். இந்த புனித இரவிலே 2000 பேர் கோடம்பாக்கம் ஜும்மா பள்ளிவாசலிலே விருந்துண்டு மகிழ்ச்சியோடு இரவை தொழுதார்கள். நோன்பு வைப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. 500 பெண்களும் நோன்பு வைத்தார்கள். பெண்களுக்கான பகுதியிலே பெண்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. ஆண்களுக்கான பகுதியிலே ஆண்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. இரவு முழுவதும் விழித்திருந்து தொழுதார்கள். உலக அமைதிக்காகவும் மக்களின் ஒற்றுமைக்காகவும் இறைவனிடம் வேண்டினார்கள். இந்த லைலத்துல் கத்ர் மிக சிறப்பான இரவாகும். இன்றைக்கு நம்மளோட ரமலான் விருந்து நிகழ்ச்சியில ஸ்டார் பிரியாணி, அவங்களோட பாரம்பரியம், அவங்களோட வரலாறு, அதுவும் ரம்ஜானுக்கும் பிரியாணிக்கும் உள்ள ஒரு தொடர்பை நிகழ்ச்சியில நம்ம பார்த்தோம், ரசிச்சோம். அதுவும் அந்த பிரியாணி எப்படி பாரம்பரியமா தயாரிக்கிறாங்க, எப்படி சுவைச்சு, அப்படி பல விஷயங்கள் நம்ம இன்றைய நிகழ்ச்சியில பார்த்தாச்சு. விடிந்தால் ரம்ஜான் கொண்டாடத்துக்கு எல்லாருமே தயாராகிட்டு இருக்கோம். உங்களுக்கு எங்களோட சார்பா ஈத் முபாரக். சரி, மீண்டும் உங்களை மற்ற நிகழ்ச்சியில் இதே மாதிரி சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம் மக்களே.